பொன்னியின் செல்வன். ஐந்தாம் பாகம், தியாக சிகரம். 17 அத்தியாயம், யானை எரிந்தது. சென்ற அத்தியாயங்களில் கூறிய சம்பவங்கள் நடந்த அன்றைக்கு முதல் நாள் நாகைப்பட்டின நகர மாந்தரின் விருந்தினராக இளவரசர் அருள்மொழிவர்மரை நாம் விட்டு வந்தோம். விருந்தெல்லாம் முடிந்த பிறகு அலங்கரித்த யானை மீது ஏறி இளவரசர் புறப்பட்டார். எண்ணற்ற மக்கள் அவரை தொடர்ந்து தஞ்சைக்கு வருவோம் என்று கிளம்பினார்கள். அன்றிரவு இளவரசரும் அவருடன் வந்த ஜனங்களும் திரு ஆரூர் வந்து சேர்ந்தார்கள். திரு ஆரூர் மக்கள் இளவரசர் வருகையை முன்னதாக அறிந்திருந்தபடியால் அவருக்கு இராஜரீக வரவேற்பு அளித்து இராஜோபசாரங்கள் செய்தார்கள். பழம் பெரும் பதியான திரு ஆரூரின் குணவாசலிலிருந்து குடவாசல் வரையில் மக்கள் திரண்டு நின்றார்கள். 4 இராஜ வீதிகளும் எள்ளு போட்டால் எள்ளு விழாதபடி ஜனக்கூட்டம் நிறைந்திருந்தது. வீடுகளின் முகப்புக்கள் எல்லாம் தோரணங்களினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. திரு ஆரூர் சோழ மாளிகையையும் அதிகாரிகள் அலங்கரித்திருந்தார்கள். இளவரசருக்கு மட்டுமின்றி அவருடன் வரும் திரளான மக்களுக்கும் விருந்தளிக்க ஏற்பாடு செய்திருந்தார்கள். முதல் நாளிரவு திரு ஆரூர் வழியாகவும் கொடும் புயல் சென்றிருந்தது. ஆனால் இளவரசர் வருகையில் உண்டான குதூகல கோலாகல புயல் முதல் நாள் அடித்த புயலை அடியோடு மறக்க செய்துவிட்டது. வீதிகளிலெல்லாம் வாத்திய முழக்கங்களும் ஆடல் பாடல்களும் குறவை கூத்துக்களும் பொம்மையாட்டங்களும் வீர முழக்கங்களுடன் கூடிய கத்தி விளையாட்டு கழி விளையாட்டுகளும் நடந்து கொண்டிருந்தன. தஞ்சாவூர் சோழ குலத்தினர் தில்லையம்பலத்தில் ஆடும் நடராஜ பெருமானின் கோயிலுக்கு அடுத்தபடியாக திரு ஆரூரில் உள்ள தியாகராஜ பெருமானின் ஆலயத்திடம் விசேஷ பக்தி கொண்டு ஏராளமான மானியங்கள் அளித்திருந்தார்கள். ஆனால் இளவரசர் அருள்மொழிவர்மர் மட்டும் அதுவரையில் திரு ஆரூர் வந்ததில்லை. ஆகையால் கோயிலுக்கு இளவரசர் அவசியம் வரவேண்டுமென்று ஆலயத்தார் வற்புறுத்தினார்கள். இளவரசரும் கோயிலுக்கு போனார். பல காரணங்களினால் அவருடைய உள்ளம் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் இறைவனுடைய திருக்கோலங்களில் அவருடைய மனம் பூரணமாக ஈடுபட முடியவில்லை. அர்ச்சனை ஆராதனைகள் முடிந்து இறைவனுடைய பிரசாதங்களும் பெற்று திரும்பும் சமயத்தில் ஆலயத்தார்களை பார்த்து, இளவரசர் இந்த கோயிலின் இறைவருக்கு தியாகராஜர் என்று ஏன் பெயர் வந்தது என்று கேட்டார். தேவர்களுக்குள் மகாதேவரும் மூவர்களில் முதல்வருமான சிவபெருமான் 3 உலகங்களிலும் வாழும் உயிர்கள் உயும் பொருட்டு செய்த தியாகங்களை ஆலயத்தார் எடுத்துச் சொன்னார்கள். 3 உலகங்களையும் ஆக்கவும் அழிக்கவும் வல்ல பெருமான் தம்முடைய பக்தர்களுக்கு அருள் புரியுமாறு மேற்கொண்ட கஷ்டங்களை பற்றி கூறினார்கள். உயிர்கள் உயும் பொருட்டு தவக்கோலம் பூண்டு மயானத்தில் தவம் புரிந்ததை பற்றி சொன்னார்கள். அந்த தவத்தையும் கைவிட்டு தேவர்களின் நன்மைக்காக உமையை மணந்தது பற்றி கூறினார்கள். எல்லா உலகங்களும் இறைவர் பிக்ஷாடன மூர்த்தியாக தோன்றி பிச்சை எடுத்த வரலாற்றை கூறினார்கள். தில்லை அம்பலத்தில் வந்து ஆடியது பற்றி சொன்னார்கள். பிட்டுக்கு மண் சுமந்து பாண்டிய மன்னனிடம் பிரம்பினால் அடிபட்டது பற்றியும் கூறினார்கள். அத்தகைய தியாகராஜ பெருமான் கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ள திரு ஆரூரில் பழைய காலத்தில் அருள்மொழிவர்மரின் முன்னோர்கள் வசித்து வந்ததையும் மனுநீதி சோழன் பசுவுக்கு நீதி வழங்கும் பொருட்டு தன் அருமை மகனையே தியாகம் செய்த அற்புதத்தையும் நினைவூட்டினார்கள். இவையெல்லாம் அருள்மொழிவர்மரின் உள்ளத்தில் நன்கு பதிந்தன. இதுகாரும் புத்த பகவானுடைய தியாகத்தை நினைந்து வியந்து கொண்டிருந்த இளவரசர் தேவ தேவரான சிவபெருமானை தியாக மூர்த்தியாக சித்தரிக்கும் வரலாறுகளை பற்றி எண்ணி எண்ணி வியக்கத் தொடங்கினார். மேலை தேசங்களிலே கடவுளின் திருப்புதல்வராக போற்றப்படும் அவதார புருஷர் மக்களின் நலத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டு மாண்டார் என்ற வரலாறும் அவர் காதுக்கு எட்டியிருந்தது. இவற்றையெல்லாம் பற்றி சிந்திக்க சிந்திக்க மனிதனுக்கு தெய்வத்தன்மை அளிக்கக்கூடியது தியாகந்தான் என்னும் எண்ணம் அவர் மனதில் வேர் ஊன்றியது. ஆதலின் அவரை சூழ்ந்துள்ள மக்கள் அனைவரும் தம் மீதுள்ள அன்பின் மிகுதியினால் தம்மை தஞ்சை சிங்காதனத்தில் அமர்த்தி பட்டம் சூட்ட விரும்புவது பற்றி அவர் மனம் அளவில்லாத வேதனை அடைந்தது. இவர்களுடைய அன்பு சிறையிலிருந்து தப்புவது எப்படி என்பது பற்றியும் தீவிரமாக யோசிக்கலானார்.
ஆலய வழிபாட்டுக்கு பிறகு திரு அரூர் மக்கள் இளவரசருக்கு பெருவிருந்து அளித்தார்கள். அவரை உபசரிக்கும் பொருட்டு பற்பல கேளிக்கைகளை நடத்தினார்கள். அவற்றிலெல்லாம் இளவரசரின் உள்ளம் ஈடுபடாவிட்டாலும் வௌயிப்படையாக உற்சாகம் காட்டி ஏற்றுக்கொண்டார். பின்னர் ஏறக்குறைய நடுநிசியில் இளவரசர் சோழ மாளிகைக்கு வந்து சேர்ந்தார். அங்கே சில விபரீதமான செய்திகள் காத்திருந்தன. தஞ்சைக்கு மேற்கே பலமான மழை பெய்தபடியால் காவேரியிலும் கொள்ளிடத்திலும் அவற்றின் கிளை நதிகளிலும் பெருவெள்ளம் வந்து பல இடங்களில் கரை உடைத்து கொண்டதாகவும், ஒரே வெள்ளக்காடாக இருப்பதால் மேற்கொண்டு பிரயாணத்தை தொடர்ந்து நடத்துவது கஷ்டமாயிருக்கும் என்றும் சொன்னார்கள். இரண்டு நாள் திரு ஆரூரில் தங்கி வெள்ளம் வடிந்த பிறகு புறப்படுவது உசிதம் என்று தெரிவித்தார்கள். இதற்கு இளவரசர் இஷ்டப்படவில்லை. தஞ்சையை உடனே அடைய வேண்டும் என்ற பரபரப்பு அவர் உள்ளத்தில் குடிகொண்டிருந்தது. நதி உடைப்புகளும் வெள்ளமும் அவருடைய அந்த ஆர்வத்தை தடை செய்துவிடக் கூடுமா என்ன? ஆம், இத்தனை ஜனங்களும் பரிவாரங்களும் புடை சூழப்போவதாயிருந்தால் பிரயாணம தடைப்படத்தான் செய்யும். தாம் மட்டும் தனியே யானை மீது ஏறி சென்றால் பிரயாணம் தடைப்பட வேண்டிய அவசியமில்லை. யானைக்கு அண்டாத ஆழம் உடைய நதி எதுவும் தஞ்சைக்கு போகும் வழியில் இல்லை. அப்படியிருந்தாலும் இளவரசருக்கு அதை பற்றி கவலை கிடையாது. தண்ணீரிடத்தில் அவருக்கு எப்போதும் அச்சம் ஏற்பட்டதில்லை. பொன்னி நதி அவருடைய அன்னைக்கு மேலான அன்புடையவள் ஆயிற்றே. சின்னஞ்சிறு குழந்தை பிராயத்தில் தான் முழுகி போகாமல் காப்பாற்றிய காவேரி தாய் இப்போது தன்னை காப்பாற்ற மாட்டாளா? இந்த பெரும் திரளான மக்களிடமிருந்து எப்படி தப்பித்து செல்வது என்பதுதான் கேள்வி. அயோத்தியின் மக்களிடமிருந்து இராமர் இரவுக்கிரவே தப்பிச் சென்றது பொன்னியின் செல்வருக்கு நினைவு வந்தது. அவ்விதமே அவரும் இரவில் ஜனங்கள் தூங்கும் சமயத்தில் போய்விட்டால் என்ன? எல்லாவற்றுக்கும் யானை பாகனிடம் எந்த நேரத்திலும் புறப்பட ஆயத்தமாயிருக்கும்படி சொல்லி வைப்பது நல்லது. இந்த எண்ணம் தோன்றியதும் யானைப்பாகனை அழைத்து வரும்படி அரண்மனை சேவகனுக்கு இளவரசர் கட்டளையிட்டார். சேவகன் வீதிக்கு சென்று பார்த்துவிட்டு உடனே திரும்பி வந்தான். யானை மட்டும் வாசலில் கட்டியிருக்கிறதென்றும் யானை பாகனை காணோம் என்றும் தெரிவித்தான். ஒருவேளை வீதிகளில் நடைபெறும் ஆடல் பாடல் களியாட்டங்களை பார்க்கப் போயிருப்பான். அவன் திரும்பி வந்ததும் அழைத்து வா, அல்லது யாரையாவது சிலரை அனுப்பி தேடி பார்க்க சொல் என்று இளவரசர் கட்டளையிட்டார். ஆகட்டும் அரசே, படகோட்டி முருகையன் என்பவன் ஒருவன் மாளிகை வாசலில் வந்து காத்திருக்கிறான். தங்களை அவசரமாக பார்க்க வேண்டும் என்று அவன் பிடிவாதம் பிடிக்கிறான் என்றான் சேவகன். படகோட்டி முருகையனை இதனை நேரம் மறந்திருந்தது பற்றி இளவரசர் பச்சதாபங்கொண்டார். தாம் இரகசியமாக தப்பிச் செல்வதற்கு அவன் ஒருவேளை உதவியாயிருந்தாலும் இருப்பான். அவனை உடனே தம்மிடம் அனுப்பும்படி அரண்மனை சேவகனுக்கு கட்டளையிட்டார். முருகையன் இளவரசரிடம் வந்ததும் அவருடைய காலில் விழுந்து தேம்பி அழத் தொடங்கினான். இந்த மூட பக்தனை சமாதானப்படுத்துவதும் அவனிடம் விஷயங்களை கிரகிப்பதும் சிரமமான காரியம்தான். ஆயினும் செய்ய வேண்டும். முருகையன் தனது துயரத்தின் காரணத்தை கூறினான். அதன் விவரமாவது, முருகையன் நாகைப்பட்டினத்திலேயே தன் மனைவியிடமிருந்து பிரிந்து விட்டான். திரு அரூர் வந்து சேர்ந்த பிறகு அவளும் அங்கு வந்திருக்கிறாளா என்று பார்ப்பதற்காக ஜனக்கூட்டத்தினிடையில் அலைந்து சுற்றினான். ஒரு ஜாம நேரம் தேடிய பிறகு இராஜ வீதியிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு சந்தின் முனையில் அவன் மனைவியும் இளவரசர் ஏறிவந்த யானையை செலுத்திய யானைப்பாகனும் போவதைக் கண்டான். அவர்கள் சந்தில் புகுந்ததும் மிக வேகமாக நடந்து சென்றார்கள். முருகையனும் தொடர்ந்து போனான். கடைசியாக ஒரு வீட்டின் வாசலில் நின்றார்கள். அங்கே இன்னொரு மனிதன் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்ததாக தோன்றியது. அவனும் இவர்களுடன் சேர்ந்து கொண்டான். பிறகு மூன்று பேரும் சேர்ந்து போனார்கள். முருகையனுக்கு ஏதேதோ சந்தேகங்கள் உதித்தன. தன் மனைவியின் ஒழுக்கத்தை பற்றியே ஐயம் கொண்டான். உண்மையை கண்டுபிடிக்க ஆத்திரம் அடைந்தான். ஆகையால் அவர்களை போய் பிடித்து விடாமல் பின்னாலேயே போனான். அவர்கள் ஊரை தாண்டி வாய்க்கால் வயல் வரப்புகள் வழியாக சென்று கடைசியில் ஒரு மயானத்தை அடைந்தார்கள். முருகையனுடைய உள்ளம் பயங்கரத்தை அடைந்தது. ஆயினும் அவன் விடாமல் சென்று மயா இருந்த ஒரு மரத்தின் பின்னால்
ஒளிந்து கொண்டான். ராக்கம்மாளுடனும் யானைப்பாகனுடனும் வழியில் சேர்ந்து கொண்ட மனிதன் மயானத்தில் சாம்பலை பூசிக்கொண்டு ஏதேதோ பயங்கரமான மந்திரங்களை உச்சரித்தான். பிறகு யானைப்பாகனை பார்த்து, நாளை காலையில் உன் உயிருக்கு ஆபத்து வரப்போகிறது, ஜாக்கிரதையாயிருந்து பிழை என்றான். யானைப்பாகன் கதி கலக்கத்துடன், என்ன ஆபத்து, எவ்விதம் வரும், தெரிந்தால் அல்லவா பிழைக்கலாம் என்றான். மந்திரவாதி யானைத்து திடீர் என்று, மதம் பிடிக்கும், நீ அருகில் சென்றதும் உன்னை கீழே தள்ளிவிட்டு ஓடும், உன்னால்தான் யானைக்கு மதம் பிடித்தது என்று ஜனங்கள் எண்ணுவார்கள். உன் கையிலுள்ள அங்குசத்தை பிடுங்கி உன்னை கொன்று விடுவார்கள் என்றான் மந்திரவாதி. ஐயையோ, தப்புவதற்கு வழி என்ன என்று யானைப்பாகன் கேட்டான். நாளை காலையில் யானையிடம் நெருங்காமல் இருந்து விடு என்றான் மந்திரவாதி. அது எப்படி முடியும், பின்னால் இராஜ தண்டனைக்கு உள்ளாக நேரிடுமே என்று யானைப்பாகன் அலறினான். அப்படியானால் என் வீட்டுக்கு வா, மந்திரித்த கவசம் தருகிறேன், அதை அணிந்து கொண்டு போ, கையில் அங்குசத்தை கொண்டு போகாதே என்றான் மந்திரவாதி. அப்படியே ஆகட்டும் ஐயா, இளவரசருக்கு ஏதேனும் ஆபத்து நேருமா என்று யானைப்பாகன் கேட்டான். அது எப்படி சொல்ல முடியும், இளவரசர் வந்து கேட்டால் அல்லவோ சொல்லலாம் என்றான் மந்திரவாதி. முருகையன் அதற்கு மேல் அங்கே நிற்க மனமில்லாமல் ஓடி வந்துவிட்டான். நாளை காலையில் யானைக்கு மதம் பிடிக்கப்போகும் செய்தியை இளவரசரிடம் சொல்லி எச்சரிப்பதற்காகவே முக்கியமாக ஓடி வந்தான். இதையெல்லாம் கூறிவிட்டு முருகையன் மீண்டும் தேம்பி அழுதான். அப்பனே, ஏன் அழுகிறாய் நதான், சமயத்தில் வந்து எச்சரிக்கை செய்துவிட்டாயே, இனி நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் பொன்னியின் செல்வர். ஐயா, இதிலெல்லாம் என் மனைவி சம்பந்தப்படுவது பற்றி தான் வருந்துகிறேன். ராக்கம்மாளை பற்றி என்ன நினைப்பது என்றே எனக்கு தெரியவில்லை. அவளை பற்றிய பழைய சந்தேகங்கள் திரும்பி வருகின்றன என்றான் முருகையன். அவளை நான் திருத்திவிடுகிறேன், நீ கவலைப்படாதே, உடனே திரும்பிப்போ, யானைப்பாகனை எப்படியாவது தேடி பிடித்து அழைத்து கொண்டு வா என்றார் இளவரசர். படகோட்டி முருகையன் போன பிறகு பொன்னியின் செல்வர் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார். முருகையன் கண்டது கேட்டது இவற்றின் பொருள் என்னவாயிருக்கும் என்று ஊகத்தினால் அறிய முயன்றார். பழுவேட்டரையர்களின் உத்தேசம், பாண்டி நாட்டு சதிகாரர்களின் முயற்சி, இவற்றை குறித்து இளைய பிராட்டி கூறியதை இளவரசர் நினைவு படுத்தி கொண்டார். அந்த சதிகாரர்களின் முயற்சியில் இது ஒன்றாயிருக்கலாம், அல்லது வெறும் அசட்டுத்தனமாகவும் இருக்கலாம். எப்படியிருந்தாலும் காலையில் தாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஒரு முடிவுக்கு வந்தார். பிறகு நிம்மதியாக நித்திரையில் ஆழ்ந்தார். மறுநாள் அதிகாலையிலேயே எழுந்து பிரயாணத்துக்கு ஆயத்தமானார். மாளிகை வாசலுக்கு வந்தார். அங்கே கட்டியிருந்த யானை இளவரசரை பார்த்ததும் ஆதரவோடு துதிக்கையை நீட்டி அவரை தடவி கொடுத்து கொஞ்சியது. யானைக்கு மதம் பிடிக்கும் என்று மந்திரவாதி கூறியதாக முருகையன் சொன்னது இளவரசருக்கு நினைவு வந்தது. மதம் பிடிக்கும் என்பதற்கு அறிகுறி எதுவும் இல்லை. யானைப்பாகன் எங்கே என்று இளவரசர் உரத்த குரலில் கேட்டார். உடனே பல குரல்கள் யானைப்பாகன் எங்கே என்று எதிரொலி செய்தன. இளவரசரை போலவே அதிகாலையில் பிரயாணத்துக்கு ஆயத்தமாக ஜனங்கள் திரண்டு வந்திருந்தார்கள். அவர்களிடையே அகப்பட்டு கொண்டு முன்னால் வர முடியாமல் திணறிக் கொண்டிருந்த முருகையனை பார்த்தார். அவனை நோக்கி சமிக்ஞை செய்யவே ஜனங்கள் அவனுக்கு வழிவிட்டார்கள். முருகையன் அருகில் வந்து இரவில் வெகு நேரம் தேடிய பிறகு தன் மனைவியை மாத்திரம் கண்டு பிடித்ததாகவும், அவள்தான் மயானத்துக்கு போனதையெல்லாம் அடியோடு மறுத்து முருகையனுக்கு பித்து பிடித்துவிட்டது என்று கூறியதாகவும், யானைப்பாகன் அகப்படவே இல்லை என்றும் சொன்னான். அதை பற்றி கவலை இல்லை முருகையா, யானையின் காலை கட்டியுள்ள சங்கிலியை அவிழ்த்து விடு என்றார் இளவரசர். முருகையன் அவ்வாறு அவிழ்த்துவிட்டு கொண்டிருக்கும் போதே, இதோ யானைப்பாகன் வந்துவிட்டான் என்று ஒரு குரல் கேட்டது. வந்துவிட்டான் வந்துவிட்டான் என்று பல குரல்கள் ஒலித்தன. கையில் அங்குசத்துடன் யானைப்பாகன் ஓடி வந்து கொண்டிருந்தான். கூட்டத்தில் இருந்தவர்கள் அவசர அவசரமாக விலகி கொண்டு அவனுக்கு வழிவிட்டார்கள். பொன்னியின் செல்வரும் நல்ல வேளை என்று பெருமூச்சு விட்டு
யானைப்பாகன் ஓடி வந்து கொண்டிருந்த திசையை நோக்கினார். பாவம், ஒரு நாள் இரவு அனுபவத்தில் அவன் எவ்வளவு மாறி போயிருக்கிறான். பயப்பிராந்தி கொண்டவனாக அல்லவா தோன்றுகிறான். ஒரு கையில் அங்குசம் வைத்து கொண்டிருந்த யானைப்பாகன் யானையின் அருகில் வந்து அதன் துதிக்கையை இன்னொரு கையால் தொட்டான். யானை உடனே அவனை துதிக்கையால் சுழற்றி பிடித்து தலைக்கு மேலே தூக்கியது. கேட்டவர்கள் பீதி கொள்ளும்படியாக பிளறிவிட்டு யானைப்பாகனை வீசி எரிந்தது. யானைப்பாகன் வெகு தூரத்திலே போய் விழுந்தான். அவன் கையில் வைத்திருந்த அங்குசம் இன்னும் அப்பாலே போய் விழுந்தது. யானைக்கு மதம் பிடித்துவிட்டது என்ற பயங்கரம் நிறைந்த குரல் அந்த ஜனக்கூட்டத்திலே எழுந்தது. ஜனங்கள் நாலா பக்கமும் சிதறி ஓடத் தொடங்கினார்கள். இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.